ஹாய், ஐம் ஆர் ஓசிகே ஒய் ராக்கி. தியானம் அப்படின்னு வரும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் என்னுடைய உணர்தலிருந்து நான் சொல்கிறேன். நாம் ஒருத்தர் எவ்வளோ ஆற்றல் வந்து சேமிக்கிறாங்களோ, அதாவது பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குள்ளாரையே ஒரு உடல் அப்படின்னு இருக்குதுன்னா, அந்த உடலுக்குள்ளேயே ஆற்றல் வந்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அந்த உற்பத்தி ஆகிற அந்த ஆற்றலை நம்ம செலவழிச்சிட்டே வரோம். அது உணர்வுகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் நாம் செலவழிச்சிட்டே வரோம். அப்படி செலவழிக்காமல் அந்த நம்ம உடம்புக்குள்ளே இருந்து உருவாகிற அந்த ஆற்றலையும் பிரபஞ்ச ஆற்றலையும் நமக்குள்ளே எவ்வளோ சேர்த்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கை அமையுது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சக்ஸஸ், அவங்களுடைய தெளிவு, அவங்களுடைய விழிப்புணர்வு, நீங்கள் எக்ஸட்ரா 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 அனைத்தையுமே நீங்கள் போட்டுக்குங்க. எல்லாமே அவங்க அவங்க உடம்புக்குள்ளே உருவாகிற அந்த ஆற்றலையும் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எவ்வளோ வந்து அவங்க பெறறாங்க, அந்த ஆற்றலை பெற்று அவங்க உடம்புக்குள்ளே சேகரிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமும், இந்த ரெண்டு விஷயம்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுது, வடிவமைக்குது. இது நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த விஷயம், என்னுடைய இது தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்தை யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் உணர்ந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆற்றல், ஆற்றல், ஆற்றல். இந்த பிரபஞ்சமே ஒரு ஆற்றல் வடிவமானது. அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அந்த நம்ம உடம்புக்குள்ளேருந்து இந்த உற்பத்தி ஆகிற ஆற்றலை நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம், இதுதான் விஷயம். இதுக்காக தான் தியானங்கள். இந்த தியானத்தில் பல்வேறு வகையான தியானங்கள் அப்படின்றது, நம்ம உடம்புக்குள்ளே உற்பத்தியாகிற ஆற்றலை எப்படி எப்படி நம்ம வடிவமைச்சு எப்படி எப்படி அதை பயன்படுத்துகிறோம், இல்லை எப்படி எப்படி அதை சேமிக்கிறோம், இந்த ஒரு செயல்முறை தான் தியானம். இந்த தியானத்தில் ஒரு ரெண்டு வகையான செயல்பாடுகள் உண்டு. இந்த ஆற்றலை சேமிக்கிறதுக்கு ரெண்டு வகையான தியான முறைகள் இருக்குது. அது உணர்வை நிறுத்துறது, செயலை நிறுத்துறது. இந்த நம்ம உணர்வையும் செயலையும் நிறுத்தும் பட்சத்தில் நமக்குள்ளே உருவாகிற ஆற்றல் அப்படியே நம்மக்கிட்ட அப்படியே சேகரமாகுது. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்டிருந்தும் நம்மக்கிட்ட நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்டிருந்தும் ஆற்றலை நம்ம பெற முடியும். ஸோ உணர்வை நிறுத்தணும், செயலை நிறுத்தணும். இந்த உணர்வை நிறுத்துதல் அப்படின்னா, அந்த நிறுத்து அப்படின்ற ஒரு வார்த்தை தந்திரா சாஸ்திரத்தில் மந்திரமாகவே பயன்படுத்தப்பட்டு வரும். நிறுத்து அப்படின்னா ஒரு மந்திரம் தந்திரா சாஸ்திரத்தில். இதை வந்து உலகம் பூரா பிரபலப்படுத்துறது குர்ஜியாஃப் அப்படின்ற ஒரு ஒரு தரிசி, தீர்க்க தரிசின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு முக்கியமானவர், ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு நபரும் கூட. இவர் தான் வந்து உலகம் பூரா ஃபேமஸ் பண்ணுறாரு. இவரால் தான் அந்த நிறுத்து அப்படின்ற மந்திரம், இந்த தியான வகைன்னு சொல்லலாம், உணர்வை நிறுத்துறது, செயலை நிறுத்துறது, இந்த தியான வகையை பிரபலப்படுத்துறது இவர் தான். இந்த உணர்வை நிறுத்துதல் அப்படின்னா, நம்ம உணர்வுன்னு எதை சொல்லுவோம், எடுத்துக்காட்டு கவலை, அழுகை, கோபம், பாலுணர்வு, இந்த மாதிரியான பல்வேறு வகையான உணர்வுகள் இருக்கும். இந்த உணர்வுகளை ஏற்படுத்தும் போது அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, அப்படி வெளிப்படுத்தும் போது ஒரு சக்தி, அந்த உணர்வு தாங்கிட்டு இருக்கிற நம்ம உடம்புக்குள்ளேருந்து ஒரு உணர்வு நம்ம தோணுது அப்படின்னா, அந்த உணர்வு வந்து ஒரு சக்தியை வந்து தாங்கிட்டு வருது, நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஒரு சக்தியை தாங்கிட்டு வருது. அதை வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வுகளோடையே அந்த சக்தி வந்து செலவழிக்கப்படுது. ஓகே, கவலையாகட்டும், நீங்கள் எந்நேரமே கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கவலை ஒரு குறிப்பிட்ட விழுக்காடில் உங்களுடைய சக்தியை தாங்கிட்டு வருது. அந்த கவலையை நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது அதை செலவழிச்சிட்டே வரீங்க, உங்களுடைய ஆற்றலை கவலை வழியாக நீங்கள் செலவழிச்சிட்டே வரீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அழுகிறீங்க, அழுதல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகமான ஒரு உங்கள் சக்தியை வந்து தாங்கிட்டு வரும், ஒரு அதிகமான விழிக்காட்டில் உங்களுடைய சக்தியை தாங்கிட்டு வரும் அழுகை அப்படின்றது. நீங்கள் அழுகும்போது அந்த சக்தியை அந்த அழுகை மூலமாக நீங்கள் செலவழிக்கிறீங்க. கோபம் அப்படின்றது உச்சகட்டம், கோபம்ன்றது உங்களுடைய பாதி சக்தியை உறிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். குறைவான நேரத்தில் உங்கள்கிட்ட இருந்து அதிகமான ஆற்றலை உறிஞ்சக்கூடிய உணர்வு எதுன்னா கோபம். இந்த கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உடனே நீங்கள் பலவீனமாயிருவீங்க. கோபத்தை வெளிப்படுத்திட்டு அடுத்த சில கணங்கள்லேயே நீங்கள் சோர்வாகிறதுக்கு ஆரம்பிக்கும், உங்களுடைய உடல், உங்களுடைய மனம் சோர்வாகிறதுக்கு ஆரம்பிக்கும். அவ்வளோ ஆற்றலை உங்கள்கிட்ட இருந்து வெளியே கொட்டுது, இது கோபம். பாலுணர்வு, பாலுணர்வுலாம் சொல்லவே தேவையில்ல, 100% விழுக்காடு. நீங்கள் பாலுணர்வு தோணும்போது உங்களுடைய
அத்தனை ஆற்றலும் அங்கே சேகரமாகுது. மூலாதார சக்கரத்தில் இருக்கிற அத்தனை ஆற்றலும் பாலுணர்வு ஏற்படும் போது திரண்டு நிற்குது. அப்படி திரண்டு நிற்கும் போது நீங்கள் பாலுணர்வு செய்யும் போது செஞ்சிட்டிங்கன்னா அது அது கூடயே உங்களுடைய ஆற்றல் மொத்த ஆற்றலும் வெளியே வந்துடும். எப்படி சொல்கிறது, ஒரு முறையோ இல்லை இரு முறையோ அல்லது மூன்று முறையோ, அதிகபட்சமாக ஒரு மூன்று முறை நீங்கள் பாலுணர்வு உடல் உறவு கொண்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுடைய ஆற்றல் அத்தனையும் போயிட்டு உங்களுடைய பாடியும் மனமும் உடனே ஓய்வு தேடிடும், ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் நீங்கள் மனசு வச்சாலும் சரி, நீங்கள் மனசு வைக்கலனாலும் சரி, உடனே ஓய்வுக்கு அது போயிடும், ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய கட்டளை இல்லாமலேயே ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மனமும் உங்களுடைய உடம்பும் அவ்வளோ ஆற்றல் அப்படின்றது பாலுணர்வு வழியாக வெளியே வருது. சரி, இந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்தும் போது, நான் சொல்கிறது கட்டுப்படுத்துன்னா வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துறது இல்லை, நம்ம தேவையில்லாமல் செய்வோம் இல்லையா, தேவையில்லாமல் கவலைப்படுறது, தேவையில்லாமல் அழுகிறது, தேவையில்லாமல் கோபப்படுறது. கோபம் என்பதே தேவையில்லாதது தான், கோபத்தில் வந்து நான் பிரிக்கவே விரும்பலை, கோபம்ன்றதே தேவையில்லாதது தான். பாலுணர்வு, அதிகபட்சமான பாலுணர்வு, இன்றைக்கி பாலுணர்வுன்றது இப்போலாம் பயங்கர இச்சையாக போயிடுச்சு. ஸோ அதன் மூலமாக ஏகாந்தரமான ஆற்றலை வந்து செலவழிக்கப்படுது. இந்த பாலுணர்வு, தேவையில்லாத பாலுணர்வு, இந்த உணர்வுகள்லாம் தோணும்போது உங்களுக்கு அதை அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய சக்திகள் வந்து அப்படியே வெளியே புற உலகம் நோக்கி வெளியே ஏறிடுது. இந்த சக்திகளை நீங்கள் சேகரிக்கணும் அப்படின்னா இந்த உணர்வுகளை நிறுத்தணும், அதை நிறுத்து அப்படின்ற ஒரு மந்திரத்தை அங்கே செயல்படுத்தணும். நீங்கள் கவலைப்படும் போதும் அழுகும் போதும் கோபப்படும் போதோ இல்லை பாலுணர்வு கொள்ளும் போதோ இல்லை பிற உணர்வுகள் ஏற்படும் போதோ நீங்கள் அதை அதில் நீங்கள் லயிச்சிருக்கும் போது, அந்த உணர்வுகளில் லயித்திருக்கும் போது நீங்கள் நிறுத்து அப்படின்ற அந்த மந்திரத்தை வந்து பிரயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டளை இடுற மாதிரி நீங்கள் பிரயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய அந்த உணர்வுன்றது தடைபடும். தடைபட்டால் உங்களுக்குள்ள அந்த சக்தின்றது உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது புற உலகம் நோக்கி வெளிப்பட்ட அந்த ஆற்றல் நீங்கள் நிறுத்துன்னு சொன்ன உடனே அப்படியே சடனாக நிற்கும், நின்றுட்டு அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு உள்முகமாக திரும்பி உங்களோட இருப்பை நோக்கி பயணப்படும். உங்களுடைய மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மையத்தை நோக்கி உங்களுடைய இருப்பை நோக்கி அப்படியே பயணப்படும். பயணப்பட்டு உங்கள் உடம்புக்குள்ளேருந்து அந்த ஆற்றல் வெளியேறாமல் உங்களுக்குள்ளே சேமித்து வைக்கப்படும். ஸோ இதுதான் இந்த தியானத்தோட ஒரு முறை. இதே போல தான் நம்ம செயலை நிறுத்துறதும், நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை வந்து சடனாக அப்படியே நிறுத்தணும், நிறுத்து அப்படின்ற ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அப்படியே சடனாக நிறுத்தணும். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லோருமே எப்படி வந்து வாழறாங்க அப்படின்னா, இப்படி வாழ்க்கை முறை மாறிடுச்சு அப்படின்னா செயல்படுதல் பெறுதல், செயல்படுதல் பெறுதல், செயல்படுதல் பெறுதல். ஒரு செயலை செய்கிறது அதற்கான ஊதியமோ சம்பளமோ கூலியோ லாபமோ பெறுவது, இதை மையப்படுத்தியே தான் ஒவ்வொரு செயல்பாடும் இருக்குது. மனிதன் வந்து செயல்படாத பொழுதுகளே இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில், செயல்படாத பொழுதே இல்லை. ஒரு ஓய்வு காலம் அப்படின்னாலும் அதில் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். நீங்கள் செயல் அப்படின்றது செஞ்சுட்டு ஒரு செயலை செய்கிறத மட்டும் செயல் இல்லை, அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது கூடமே அது ஒரு செயல் தான். அது மூலமாகவும் உங்களுடைய ஆற்றல் வந்து வெளிப்பட்டுட்டே இருக்குது. செயல், நம்ம வந்து தூங்கி எழுறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், நடக்கிறோம், ஏதாவது தோட்ட வேலை செய்கிறோம், இல்லை எழுதுகிறோம், இல்லை படிக்கிறோம், இல்லை நைட்டு தூங்குகிறோம், தூங்கக்குள்ளே ஏதாவது அலைபேசியில் ஒரு காணொளியை பார்க்குறோம், இது எல்லாமே ஒரு செயல்பாட்டிற்குள்ளே தான் அடங்குது. இப்படி மனிதன் வந்து செயல்பாடு இல்லாத பொழுதுகளே இல்லை, செயல்பாடு இல்லாத கணங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் மனிதன் இந்த காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையை வடிவமைச்சு வச்சுருக்கிறான். இப்படி செயல் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய ஆற்றல் உள்ளுக்குள்ளதை உற்பத்தி ஆகுது இல்லையா, அந்த உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகிற ஆற்றல் வெளியே வந்து செயலாக வெளியே வந்து செயலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே உருவாகிற ஆற்றலும் வெளியில் செயல்படுற அந்த செயல்பாடும் சேமாக இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும். புரியுதுங்களா, நல்லா கவனிச்சிங்க. உள்ளுக்குள்ளே உருவாகிற ஆற்றலும் வெளியில் செயல்படுற அந்த ஆற்றலை பயன்படுத்தி வெளியில் செய்கிற வேலையும் ஒரே ரேஷியோவில் இருக்கணும், ஒரே விகிதத்தில் இருக்கணும். அப்படி விகிதங்கள் மாறும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான். எப்படி இப்போ விகிதங்கள் மாறிடுச்சு அப்படின்னா,
முன்னாடி காலத்தில், முன்னாடி நம்ம தமிழ் மரபில், நம்ம மரபு சார்ந்த வாழ்க்கையில் முன்னாடி எப்படி இருக்குன்னா, உடம்பில் உற்பத்தியாகிற ஆற்றல்கள் வந்து அதிகம், அந்த ஆற்றலை பயன்படுத்தி வெளியில் செயல்கள் செய்கிறது குறைவு. இப்படி இருக்கும்போது தானாகவே என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம உடம்பில் ஆற்றல் வந்து சேகரமாச்சு, நம்ம உடம்பு சேமித்து வச்சிருந்துச்சு. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே, நம்ம மரபு சார்ந்த மரபு வாழ்க்கையில் இருந்த நம்ம தமிழர்கள் முன்னாடி எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, செயல்பாடு, அந்த ஆற்றலை வச்சு செய்கிற செயல்பாடு குறைவாக இருந்துச்சு, ஆற்றல் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இந்த நவீன காலகட்டத்தில், விரைவாக போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில், உள்ளேருந்து உற்பத்தி ஆகிற ஆற்றல் அப்படின்றது குறைவு, வெளியில் செயல்படுற செயல்பாடுகள்ன்றது அதிகம். ஸோ இதனால் பயங்கரமான மன அழுத்தம், இல்லை உடல்நலப் பிரச்சனைகள், உடல் சோர்வு, தசை வீக்கம், தசை வலி, இல்லை நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி உடம்பில் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய உபாதைகள், உடல் உபாதைகள், மன உபாதைகள், இது எல்லாமே ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான ஒரு செயல்பாடாக ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த நவீன யுகத்தில் அவன் கட்டமைச்ச வாழ்க்கை, உள்ள உற்பத்தியாகிற ஆற்றல் குறைவாக உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்திக்கு தகுந்த மாதிரியான அந்த விழுக்காட்டில் வேலை செய்யாமல் செயல்கள் அதிகமாக ஆனதுனால என்ன பண்ணுது, அது வந்து நம்மளுக்கு உபாதைகளை ஏற்படுத்துது. ஸோ அந்த ஆற்றலுக்கு தகுந்தாற் போல் நம்ம செயல் செய்யணும், அப்படி இல்லைன்னா செயல்களுக்கு தகுந்தாற் போல் ஆற்றலை உற்பத்தி பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆற்றலை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் மரபு வாழ்க்கையை நம்ம கை கொள்கிறோம். இந்த காலத்துலேயும் நீங்கள் மரபு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே உற்பத்தி ஆகிற ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய நடைமுறையில் உணவு பழக்கமாக இருக்கட்டும், இல்லை தூக்க நிலைகளாகட்டும், இல்லை நம்ம யோசிக்கிற சிந்தனை செயல்பாடாக இருக்கட்டும், இது எல்லாமே முறை சார்ந்த ஒரு செயல்பாடுகளாக இல்லாமல் முறை சாராத முறையில் நம்ம ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு வரதுனால நமக்கு ஒரு உடலில் உற்பத்தி ஆகிற ஆற்றல் கூட கம்மியாகி போச்சு. நம்ம ஆற்றலை, சரியான ஆற்றலை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்ம உணவு வகைகளை செஞ்சிட்ருக்கோமா, உணவு நடைமுறைகளை கை கொள்கிறோமா, இல்லை சரியான நேரத்துக்கு தூங்குறோமா, இல்லை சரியான அளவில் தூங்குறோமா, இல்லை சரியான மனநிலையில் ஒரு செயலை செய்கிறோமா, போதிய விழிப்புணர்வோடு இருக்கிறோமா, இதெல்லாம் இந்த காலத்தில் எல்லாம் செதஞ்சு போயிட்டதுனால உங்களுக்குள்ளே உற்பத்தி ஆகிற ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு பூரணமாக கிடைக்காத நிலை இருக்குது. ஆற்றலே கம்மியாக உற்பத்தி ஆகுது, நீங்கள் செயல்பாடு அதிகமாக செஞ்சுன்னு இருக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இப்போ இதை, இந்த பிரச்சனையை போக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் உடல்நல மனநல ஆரோக்கியத்துக்கு வரணும், இல்லை வெளியில் செயல்படுற செயல்பாடுகளை எல்லாம் சக்ஸஸாக சூப்பராக முடியணும், உங்களுக்கு நல்ல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஆற்றலை சேகரம் பண்ணணும். ஆற்றலை சேகரம் பண்ணணும்னா செயலை நிறுத்தணும். தேவையில்லாத செயல்கள், உங்களுக்கு எத்தனை செயல்களை ஒரு நாளைக்கு செய்கிறீங்க அப்படின்ட்டு நீங்களே ஒரு பட்டியல் போட்டு பாருங்கள். ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்து ஒரு பட்டியலில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனை எத்தனை செயல்கள் வந்து தேவையில்லாத செயல்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு, அது மூலமாக எவ்வளோ ஆற்றல்கள் உங்களுக்கு வெளியில் வீணாக செலவழிச்சிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களே ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த செயல்கள்லாம் நீங்கள் நிறுத்தும்போது உங்களுக்குள்ள ஆற்றல் அப்படின்றது சேகரமாகும், சேமித்து வைக்கப்படும். அப்போ உங்களுக்குள்ள ஆற்றல் அப்படின்றது சேமித்து வைக்கும்போது அதிக ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகி உங்களுக்குள்ள அதிக ஆற்றல் இருந்தால் வெளியில் செய்கிற செயல்பாடுகள் வந்து ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும், விழிப்போட செய்ய முடியும், சரியான விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் இப்போ ஒரு செயல்கள் செஞ்சு நிற்கிறீங்க. இந்த தியான முறை, இந்த செயல்கள் நிறுத்தல் அப்படின்ற ஒரு செயல்முறை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 முறை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. செயலை நிறுத்து அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை செயல்படுத்த போகிறீங்க. 5 முறைக்கு அதிகமாக வேணாம், ஏன்னா அதிகமாக போனாலும் எப்போ கட்டளை வரும் அப்படின்ற மனநிலைக்கு போயிடுவீங்க. அது வேணாம், அதிக முறை வேணாம், குறைவான முறை 5 முறை எடுத்துக்கலாம். காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததுலேருந்து நீங்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 முறை நீங்கள் இதை பயன்படுத்தணும், நிறுத்து அப்படின்ற வார்த்தையை. இப்போ நீங்கள் அது எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். நீங்கள் வந்து எந்த டைம்லலாம் ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஆனால் 5 முறை பயன்படுத்தினா போதும், அதிக முறை பயன்படுத்த வேண்டாம். இப்போ 5 முறை ஏதாவது ஒரு செயல் செஞ்சு நிற்கிறீங்க, அந்த செயல் செஞ்சுனே இருக்கும்போது உங்களையும் அறியாமல் நிறுத்து அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கணும், மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். வெளிப்படையாக வேணால் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம், நிறுத்து அப்படின்னு சொல்லக்குள்ள
ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லிருந்து 20 செகண்ட் அல்லது அதிகபட்சமாக 30 வினாடிகள் வந்து நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, சில மாதிரி நிற்கிறீங்க. நீங்கள் நிறுத்து அப்படின்னு சொன்ன அந்த செகண்ட்லேயே தொடங்கணும் நிற்கிறதுக்கு. ஸ்டாப் நிறுத்து அப்படின்னா அந்த செகண்ட்லேயே நீங்கள் நிற்கணும். நீங்கள் நிறுத்துன்னு வந்து ஒரு உங்களுக்குள்ள வந்து ஒரு கட்டளை வந்துட்ட பின்னாடி கொஞ்சம் நேரம் தாழ்த்தி நீங்கள் நேரம் கழித்து போய் நிற்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் நிறுத்து அப்படின்னு உங்களுக்குள்ளே வந்து கட்டளை வந்துருச்சுன்னா அப்போயே நீங்கள் நின்றுணும். அதுதான் முறை, அப்படி பண்ணால் தான் சரியாக இருக்கும். இதை 5 முறை பண்ண போகிறீங்க. நீங்கள் நீங்கள் குளிச்சுட்ருக்கலாம், இல்லை சாப்பிட்டுட்ருக்கலாம், இல்லை நடந்துட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது செஞ்சிட்ருக்கலாம். முக்கியமான அலுவல் சார்ந்த பணிகளோ இல்லை முக்கியமான பணிகள் செஞ்சிட்ருக்கும்போது இதை செய்ய வேணாம். நீங்கள் சும்மா உங்களுக்கே தெரியல, ஒரு தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படியே ஸ்டாப் நின்றுணும், அப்படியே அசையாமல் நிற்கணும். 20 லிருந்து 30 செகண்ட் நின்றுங்க. அப்படியே அமைதியாக இருந்து உங்களுக்குள்ளே ஓடுற சுவாசத்தை கவனிங்க, உங்களுக்குள்ளே ஓடுற மூச்சை கவனிங்க, உங்களுக்குள்ளே ஓடுற சிந்தனையை கவனிங்க, அப்படியே உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது கவனிங்க. அப்படியே ஆடாமல் நின்று உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உங்களுக்கு வெளியே இருக்கிற அந்த சூழல்கள்லாம் உணர பாருங்கள். உங்களுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்றத உணர பாருங்கள். ஸோ இதை தான் பிரம்மகுமாரிகள் அமைப்புக்குது இல்லையா, பிகே சிவானின்னு சொல்லுவாங்க, சிவானி சிஸ்டர். அந்த பிரம்மகுமாரியோட அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாமே 1 மணி நேரத்துக்கு 1 முறை 1 நிமிஷம் தியானம் இருப்பாங்க. கண்களை மூடிக்குவாங்க, ஒரே 1 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு 1 டைம் 1 நிமிஷம் கண்களை மூடி அப்படியே அழகாக பொறுமையாக இது வரைக்கும் என்னென்ன டென்ஷன் இருந்துச்சோ அதை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த செயல்பட செய்ய ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி தான் ஜப்பானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது பஸ்ஸில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு தியேட்டரில் போயிட்டு என்ட்ரோல் டைமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அமைதியாக கண்களை மூடிக்குவாங்க. ஸோ அப்படி கண்களை மூடும்போது நமக்குள்ளேருந்து அந்த வினாடிக்கு வினாடி உற்பத்தி ஆகிற ஆற்றல் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள அப்படியே சேகரமாகும், தேங்கி நிற்கும், சேமிச்சு வச்சுக்குவாங்க ஆற்றலை. அப்படி கண் விழித்து அந்த அவங்களுக்கான வேலைகளை செய்யும்போது அந்த ஆற்றலை பயன்படுத்தி அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருவாங்க. இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சக்ஸஸுக்கான ஒரு காரணம். இதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த தியானத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகிற ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக உங்கள் உடம்புல நீங்கள் சேமித்து வைப்பீங்க. அப்படி சேமித்து வைக்கிறது மூலமாக அந்த ஆற்றலை பயன்படுத்தி நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஆணிடிச்ச மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி கரெக்டாக அந்த செயல்களை செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, உணர்வை நிறுத்தணும், செயலை நிறுத்தணும். நான் சொல்கிற இந்த முறைகள் படி நீங்கள் ஒரு தியானமாக இதை கட்டமைச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே உருவாகிற ஆற்றலை நீங்கள் கண்டிப்பாக சேமித்து வைக்க முடியும். நிறுத்து அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினா போதும், 1 நாளைக்கு 5 முறை பயன்படுத்தினா போதும். உணர்வை நிறுத்துறதுக்கு நீங்கள் உணர்வு எந்தெந்த உணர்வு வருதோ, தேவையில்லாத உணர்வுகள் வரும்போது உணர்வை நிறுத்துறதுக்கு நிறுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி செயல்களை நிறுத்து அப்படின் போது, தேவையில்லாத செயல்களை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ நிறுத்து அப்படின்ற மந்திரத்தை சொன்ன உடனே அந்த செயல்களை நிறுத்தணும். ஒரு 10 லிருந்து ஒரு 20 செகண்டு, 20 லிருந்து ஒரு 30 செகண்டு, அதிகபட்சமாக ஒரு 30 செகண்டு நீங்கள் அப்படியே நிற்கணும். எந்த ஒரு செயல்பாடும் செய்யாமல் அப்படியே நின்று கவனிக்கணும். உங்கள் சுற்றுப்புறத்தையும் உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன எண்ணங்கள் வருது, உங்கள் மூச்சு சுவாசம் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். இதுதான் இந்த தியானம். இந்த தியானம் செய்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே அதிகமாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, அதிகமாக நீங்கள் கஷ்டப்பட சிரமப்பட தேவையில்லை. ஆனால் பலன் அப்படின்றது அபரிமிதமான பலன், பலன் அப்படின்றது சரியான பலன் கிடைக்கும். இந்த இதை நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா செயல்கள் நமக்கு தேவையில்லாத செயல்கள் நிற்கும் போது தான் கர்மாக்கள் கூடுறது கம்மியாகும். இங்கே நீங்கள் செயல்களை செஞ்சிட்டே இருக்கும்போது முன்னாடி செஞ்ச கர்மாக்களுக்கான பலன்களை எப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு கூட டைம் இல்லை, தெரியல. அதுக்கான டைம் கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா செயல்களை நிறுத்தும்போது தானே அது வந்து உங்களுக்கு அந்த கர்மாக்கான பலன்களை கொடுக்கும். எந்த கேப்பில் உங்களுக்கு அந்த பழைய கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கறதுன்னே தெரியல. நீங்கள் அடுத்தடுத்து 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 நீங்கள் கர்மாக்களை செஞ்சிட்டே போகும்போது அது எந்த இடைவெளியில் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும்? நீங்கள் வீடு பேர் அடைஞ்ச எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் மகான்களை பெரிய பெரிய புத்தர் முதற்கொண்டு மற்ற அனைத்து மகான்களையும் பாருங்கள். நீங்கள் செயல்களை நிறுத்தியிருப்பாங்க, அவங்க செயல்களை நிறுத்தியிருப்பாங்க, உணர்வுகளை நிறுத்தியிருப்பாங்க. செயல்களையும் உணர்வுகளையும் நிறுத்தாமல் கர்மாக்களை கழிக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஏன்னா
நீங்கள் செயல் அப்படின்னா கர்மம், கர்மம் அப்படின்னா செயல். நீங்கள் இந்த செயல்களை செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர அதுக்கான பலன்களை உங்களுக்கு கொடுக்கணும்ல பிரபஞ்சம். ஆனால் அதுக்கான வாய்ப்பே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ நீங்கள் இந்த இந்த பின்னாடி செஞ்ச கர்மாக்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்தா தான் அது ஒவ்வொரு கர்மாவும் கழியும். ஸோ தெரிஞ்சுக்கங்க, உணர்வையும் செயலையும் நிறுத்தி உங்களுடைய ஆற்றலை சேமிங்க. உங்களுடைய ஆற்றலை சேமிக்கிறது மூலமாக உங்களுடைய செயல்களை வந்து சிறப்பாக உங்களால் செய்ய முடியும். அது இல்லாமல் கர்மாக்களையும் நீங்கள் கழிக்க முடியும், கர்மாக்களும் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த தியானத்தோட ஒரு மகிமை. இதை வந்து ஒரு தியானமாக நீங்கள் செஞ்சு பலன் பெறுங்க. நன்றி.